விருதுநகர் அருகே குடியிருப்பு பகுதியில் புகுத்த 7 அடி நீளமுள்ள பாம்பை லாவகமாக பிடித்த தீயணைப்புத் துறையினர் வனப்பகுதிக்குள் விட்டனர். காரியப்பட்டி பாண்டிய நகர் 2வது தெருவில் பாம்பு ஒன்று ஊர்ந்து செல்வதை அப்பகுதி மக்கள் கண்டனர். மேலும் அந்த பாம்பு அருகிலிருந்த செங்கல் குவாலியில் சென்று மறைந்து கொண்டது. இதை குறித்து அப்பகுதி மக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் செங்கல் குவாலியில் மறைந்திருந்த சுமார் 7 அடி நீளமுள்ள பாம்பை லாவகமாக உயிருடன் பிடித்து சாக்கில் போட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். செங்கல்பட்டில் காலையில் கடும் பனிமூட்டம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் காலை முதல் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் அலுவலகத்திற்கு செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையிலும் ஏற்பட்ட கடும் பனிமூட்டத்தால் சில இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டி பயணிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக கேரள எல்லையான களியக்காவிளையில் பேரூராட்சிக்கு சொந்தமான பேருந்து நிலையம் அமைந்துள்ளது. இங்கு வரும் அனைத்து பேருந்துகளுக்கும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பேருந்து நிலையத்தில் நுழைவு கட்டணம் வசூல் செய்யும் பேரூராட்சி நிர்வாகம் பயணிகளுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சமூக விரோதிகளின் கூடாரமாக பேருந்து நிலையம் மாறி வருவதாக தெரிவித்த அவர்கள் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். சென்னை மதுரப்பாயிலில் உள்ள தனியார் பள்ளி திடலில் மாபெரும் சிலம்பாட்டு போட்டி நடைபெற்றது. தென்னிந்திய இளைஞர் விளையாட்டு சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போட்டியை தமிழ்நாடு பிற்பட்டோர் நலத்துறை இயக்குநர் காமராஜ் குத்து விளக்கேற்றி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டத்தில் இருந்து 1000-க்கும் மேற்பட்ட சிலம்பு வீரர்கள் கலந்து கொண்டனர். போட்டியின் இறுதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் சாம்பியன் கேடகம் வென்றது. இதைத் தொடர்ந்து அரசு வேலை வாய்ப்புகளில் 3% இடஒதுக்கீடு செய்த மாநில அரசிற்கு கோல விளையாட்டு சிலம்பத்தை சேர்ந்த மத்திய அரசிற்கு ஒருங்கிணைந்த ஆசான்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இடைக்காற்று வைகை தடுப்பணையை சீரமைக்கப்படாததால் ஆற்றில் வெள்ளம் சென்றும் பயனில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வைகை ஆற்றுப்படுகையில் உள்ள இடைக்காட்டூர் பகுதியில் நெல், கரும்பு, வாழை 3000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்படுகிறது. மேலும் ஆற்றில் சிவகங்கை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் திட்டங்களுக்காக 19 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த 2006 ₹68 லட்சத்தில் இடைக்காட்டூர் தடுப்பணை கட்டப்பட்டது. இந்த அணை கட்டிய சில மாதங்களிலேயே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்து செல்லப்பட்டது. கடந்த 15 ஆண்டுகளாக அணையை சீரமைக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் வைகை ஆற்றில் வெள்ளம் சென்றும் தண்ணீரை தேக்க முடியவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். எனவே அணையை சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பட்டணம் கிராமத்தில் இலவச தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கான அரசாணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறுபான்மையினர் நல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு 100-க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கான அரசு ஆணையை வழங்கினார். அப்போது பேசிய அவர், எப்போதும் இல்லாத அளவிற்கு வெளிப்படைத்தன்மையோடு பயனாளிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச தொகுப்பு வீடுகள் வழங்குவதற்கான அரசாணை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஜனவரி 21 முதல் தமிழகம் முழுவதும் கல் இறக்கி சந்தைப்படுத்த முடிவெடுத்துள்ளதாக தமிழ்நாடு கல் இயக்கத்தின் தலைவர் நல்லுசாமி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட மத்திய தபால் நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கல் இறக்க சந்தைப்படுத்துவது தொடர்பாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்த அவர், இந்த கோரிக்கை நியாயமானது எனில் தங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்று கேட்டுக் கொண்டார். கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். அரசியலமைப்பு சட்டப்படி வரும் ஜனவரி 21 முதல் தமிழ்நாடு முழுவதும் கள் இறக்கி சந்தைப்படுத்துவதென தமிழ்நாடு கள் இயக்கம் முடிவு செய்திருக்கின்றது. 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் நாங்கள் இன்று கடிதம்
இந்த கோவை தலைமை தபால் நிலையத்தில் சேர்ப்பிக்கவிருக்கின்றோம். இந்த கோரிக்கை நியாயமானது என ஆதரவு தெரியுங்கள்.